Hi friends, welcome back to my channel. So friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளவர்ஹார்ன் fish வந்து எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறதா friends இன்னையோட வீடியோல பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஃப்ளவர்ஹார்ன் fish டேமிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். 1 week மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குடிய சீக்கிரம் வந்து பழகிரும். எனக்கு வந்து 1 weekல வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு இந்த மாதிரி. நான் தண்ணி கடியில் வந்து கை வச்சு அப்படி கூப்பிடுவேன். இப்போ வந்து நல்லா ட்ரெயின் ஆனதுனால வந்துட்டு கை வந்து நல்லாவே கடிக்கும். ஸோ அதனால பயந்து நான் உள்ளேயே போட மாட்டேன், வெளியே வச்சு நான் விளாண்டுக்கிடுவேன். அப்படி பண்ணமிச்சுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சின்னது வந்து ஓகே, ஸோ லேசாக வலிக்கும். பட் பெருசு நான் வந்து நல்லா வலிக்கும். ஜம்ப் ட்ரைனிங் வந்து எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் ஜம்ப் ட்ரைனிங் வந்து பண்ணலாம். முதல்ல வந்து டாப் வந்து எப்போவுமே க்ளோஸில் தான் வச்சுருக்கணும். பிகாஸ் நம்ம அப்படி ஜம்ப் பண்ணிச்சுல ஹைட்டில் வந்து வந்துருக்கோம். எனக்கு வந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதுக்குள்ளே உள்ளே விழுந்துடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மேலே பார்த்து அந்த இதை வந்து தட்டுங்க. ஸோ அந்த சைடு வந்து அதை ஜம்ப் பண்ணும், நல்லாவே ஜம்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வாய் வந்து வலிக்க தான் செய்யும் அதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வரவே செய்யாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கையை உள்ள வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணிச்சுல உங்கள் கை வந்து வலிக்கும். ஸோ ரொம்ப ஹைட்டெல்லாம் வச்சிடாதீங்க, சம்டைம்ஸ் வெளியே கூட குதிக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வரும், சம்டைம்ஸ் வர அந்த சவுண்டை கேட்டு வரும். இப்போ நான் பண்ணுறேன்ல, ஸோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி மேலே வர வரும். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து தட்டி வச்சுக்கிடுங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணும், ட்ரை பண்ணும். எனக்கு வந்து நான் மார்னிங் வந்து நல்லா ஃபீட் பண்ணிட்டேன், அதனால இப்போ ஜம்ப் பண்ணலாம். வயிற்ற பார்த்தாலும் தெரிய எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்னு. மார்னிங் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு பெல்லட் தான் கொடுப்பேன் பம்பி ஹெட்னு. மத்தியானம் வந்துட்டு மீட் கொடுப்பேன், சிக்கன் கொடுப்பேன், பீஃப் கொடுப்பேன், ஃபிஷ் கொடுப்பேன். அது வந்து நான் வந்து ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ளவர்ஹார்ன் ஃபிஷ்ஷு இப்போ நல்லா டேம் ஆகுச்சுல, கலர் கொஞ்சம் லெஸ் ஆகும் சில ஃப்ளவர்ஹார்னுக்கு வந்து. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கார்னரில் வந்து மிரர் வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா உள்ளே வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து 1 வீக் பிறகு தான் வைக்கணும். ஃபஸ்ட் ஒன்று வச்சு ஒன்றுமே பண்ணாது, அங்கே போய் அப்படியே இருக்கும். ஒரு 1 வீக் பிறகு தான் அப்படி வந்து விளையாடும். ஸோ இந்த கண்ணாடி போய் எதிரி குளிக்க மாதிரி பண்ணோம். ஃப்ளவர்ஹார்ன் ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து நான் டாப்பில் வந்து சைடில் வந்து கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி பிளேஸ் வச்சுருக்கேன், அதான் உள்ளே வந்து ஏர் வருது இன்டர்னல் ஃபில்டர்லேருந்து. ஃப்ளவர்ஹார்னுக்கு வந்து இன்டர்னல் ஃபில்டர் வைக்கலாம், நார்மல் மோட்ரு வைக்கலாம். பட் நார்மல் மோட்ரு வைக்கிறச்சில கொஞ்சம் மெதுவாக ஏர் கண்ட்ரோல் வச்சு குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஓவர் இதாகச்சில அதை ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ என் ஃப்ளவர்ஹார்ன் வந்துட்டு கலர் லெஸ்ஸாக இருக்கும். போன வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, கலர் செம்மே இருந்தது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அப்போ வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண முன்னாடி எடுத்த வீடியோ, சேஞ்ச் பண்ண பிறகு வந்து கலர் டிம் ஆகும். அந்த டைமில் வந்து நான் ஃபீடு கொடுத்து கொஞ்சம் வாட்டர் வந்து ப்ரௌன் கலர்லாம் அப்போ இருந்துச்சு, பட் இப்போ வந்துட்டு ஒயிட் கலரில் இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒரு 2 days ஸ்ட்ரெஸ்டில் அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சரியாயிடும். அது வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்போ நல்லா டேம் பண்ண ஃப்ளவர்ஹார்ன் வந்துட்டு ஆக்சிஜன் போடலன்னா கொஞ்சம் மெதுவாக ஓடும். உங்கள்கிட்ட வந்து ஆக்சிஜன் இல்லைன்னா நீங்கள் பாசியை போட்டுருக்கலாம், ஃபாக்ஸ்டைல் ஹைட்ரல் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஃப்ளவர்ஹார்ன் ஃபிஷ் வந்து எப்போவும் கிளாஸில் வைங்க. ஃபார்மில் வந்து பெரிய பெரிய இதில் விடனாலும் அங்கே ஆல்கே க்ரோத்தில் இருக்கும், அவங்களுக்கு ஹம்ப் வளரும். ஃப்ளவர்ஹார்ன் வந்து பக்கெட்டில் விட்டால் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், மறைஞ்சு மறைஞ்சு இருக்கும் ஃபாக்ஸ்டைல் போட்டாலும். நீங்கள் கண்ணாடி தட்டியில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆக்சிஜன் மட்டும் வந்து மேலே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓல்டு ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன்லாம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் எதுவும் பண்ணும். ஈஸியாக பழகணும் அப்படின்னா வந்துட்டு ஆள் நடமாட்டு இருக்க இடத்துல வைங்க, வீட்டுக்குள்ளேயே ஆள் நடமாட்டு இடத்துல வைங்க. அப்போ வந்து ஒரு 3 days பழகிறோம் கண்ணாடி தொட்டியில் வந்த பிறகு. டேங்க் வந்து ரொம்ப அழுக்கமிச்சில் தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். சில பேர் வந்து 1 week 5 days க்ளீன் பண்ணுவாங்க, ஃபுல் இல்லை கீழே அழுக்கல் எடுப்பாங்க. ஏன் வந்துன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கலர் ரேஸ் ஆகணும். அப்போ கலர் ரேஸ் ஆக வந்து நம்மள்ட்ட டேம் ஆகாது, அவ்வளோவா டேம் ஆகாது. தினமும் க்ளீன் பண்ணனால நம்மள்ட்ட பழவே செய்யாது, நம்மளை வெறுத்து போயிடும். அதனால வந்து நான் 1 month ஒருக்கா தண்ணி எடுப்பேன், அதுக்கப்புறம் 2 months பிறகு தான் ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். அதனால வந்து ஃப்ளவர்ஹார்ன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. டேமிக்கு வந்து நீங்கள் 1 month பண்ணலாம், 2 months இருக்க பண்ணலாம். வாட்ரு மட்டும் 1-3-1 எடுங்க. ஏன்னா வந்து அந்த கீழே இருக்க வேஸ்ட் வந்து சம்டைம்ஸ் அதை சாப்பிடக்கூட சான்சஸ் இருக்குது. நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டீஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.